அனைவருக்கும் வணக்கம். ஸோ எல்லாரும் டான் படம் பார்த்துருப்பீங்க. ஸோ டெஃபினட்டாக இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு அருமையான ஒரு ஸ்கிரிப்ட், பழைய ஸ்கிரிப்ட் தான் புரியுது. அதாவது நம்ம 80s 70s இந்த மாதிரி நிறைய ஸ்கிரிப்டை வந்து நிறைய படத்தில் பார்த்துட்டோம். பட் இது ட்ரெண்டிங்கு தகுந்த மாதிரி சிவகார்த்திகேயன் வச்சு சிவி ரொம்ப அழகாக கொடுத்துருக்காரு. பேசிக்காக ஒரு பையன் காலேஜ் படிக்கிற அப்படி தன்னைத்தானே யாருன்னு தேடிக்கிற அப்படி அதுக்கடையில் பிரின்ஸிபாலோடைய ஒரு தகராறு, முடிவாக அப்பாவுக்கும் பையனுக்கும் உள்ள ஒரு சென்டிமெண்ட், ரொம்ப ஒரு எமோஷனலாக இல்லை. என்னன்னா ஒரு ஃபேமிலி போய் உட்காந்தா இன்னொரு கமர்ஷியல் எலமெண்ட்ஸ் கொடுக்க முடியுமோ, ரொம்ப அழகாக டான்ல கொடுத்துருக்காங்க. இட்ஸ் ஃபைன். இப்போ என்ன ஒரு விஷயம் வந்து நிற்குதுன்னா, ட்விட்டராகட்டும் எல்லா பக்கத்துலையும் ஒரு பிரச்சனை, வலிமை பீஸ்ட்டை விட எஸ்கேஎஸ் டான் ரொம்ப நல்லா இருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு டாக் போயிட்டுருக்கு. இல்லை என்னன்னா இது வந்து ப்ளூ சட்டை மற்றும் பிரசாந்த் கொடுத்த ரிவ்யூவை விட இவங்க நம்ம கன்சிடரேஷனே இல்லைனாலும் கூட மற்ற ரிவ்யூஸ் கொடுத்த ரேட்டிங்ஸ் அண்டு என்ன சொல்லுங்க அந்த ஒரு கண்டென்ட் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இவங்க வலிமை பீஸ்ட் ரெண்டுக்கும் இவங்க கொடுத்த ரிவ்யூவை டான் படத்துக்கான ரிவ்யூவை நான் வச்சு கம்பேர் பண்ணும்போது அதிக பாசிட்டிவ்ஸ் இவங்க டானுக்கு தான் சொல்கிறாங்க. அதே நேரம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லேகிங் அப்படிங்கிறது மூணு படத்துக்குமே இருக்குது. என்னன்னா அந்த லேக்ல டான் பரவலை அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. டெஃபினட்டாக இது உண்மை தான், இது நம்ம ஏற்றுக்கணும். பட் அதே நேரத்தில் மற்ற அதாவது வலிமை வர்ஸ் டானுக்கு நீங்கள் பார்க்கும்போது ரன்னிங் டைம் ஜாஸ்தி, இதை இன்னும் ட்ரிம் பண்ணியிருந்தால் கண் டெஃபினட்டாக ஒரு நல்ல படமாக வந்திருக்கும். பீஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் என்ன பொறுத்த பிளாக் பஸ்டர், செகண்ட் ஆஃப் கொஞ்சம் மேக்கப் பண்ணியிருந்தால் இது வந்து மெகா பிளாக் பஸ்டர்னு சொல்லியிருப்போம். பட் நமக்கு ஹார்ட் கோர் கடைசியே இப்போ என்ன பாயிண்ட் நான் சொல்ல வரேன்னா, எல்லா சோசியல் மீடியாஸில் இப்போ ஒரு ஃபயரிங் ஆகிட்டு இருக்குது டானோடைய கலெக்ஷன். ஃபர்ஸ்ட் நாள் இது கிட்டத்தட்ட ஒரு 11.5 crore-12 crore அதாவது ஏகே அண்டு இப்படி வச்சுக்கோங்க ஆர்கே ஏகே அண்ட் தளபதி இவங்களை விட, ஓகேவா, ஸோ இவங்களை விட சிவகார்த்திகேயன் கம்மி தான். பட் இருந்தாலும் ஃபோர்த் பிளேஸில் சிவா, டயர் ஒன்னுடைய ஹீரோஸ் அது மாதிரி டயர் ஒன் ஆக்டர்ஸ் அப்படிங்கிற ஒரு இதில் கிளப்பில் வந்து பார்த்தீங்கன்னா சிவா ஃபோர்த் பிளேஸில் வந்து இருக்கார். இல்லை என்னென்னா இது வந்து டயர் ஒன் ஹீரோனா இன்றைக்கி சிவாவும் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம ஒரு கான்ஃபிடென்ட்டாக சொல்ல முடிய அளவுக்கு வந்து கொண்டு வந்துட்டு அப்படி. பட் அதெல்லாம் அவருடைய உழைப்பு, அதே நேரத்தில் அவருக்கும் நிறைய எதிர்ப்புகள் இருக்குது பார்க்குறோம், நிறையா ஊடகங்கள் பேசிகிட்டு இருக்காங்க. பட் ஓரளவு வந்து பார்த்தீங்கன்னா கலெக்ஷன்ஸ் வைஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்கே ஏகே அண்ட் தளபதி அடிச்சுக்க முடியாது, அது உண்மை, ஏன்னா நம்ம பார்த்துருக்கோம். பட் இருந்தாலும் அடுத்த இடத்துல சிவா வந்திருக்காரு. அதே இல்லை இன்னொன்று என்னென்னா இந்த ஃபஸ்ட்டே கலெக்ஷன் அப்படிங்கிறது ஸ்டில் வலிமை லீடில் இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பீஸ்ட் வந்து சென்னையில் அதிக கலெக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் உண்மையிலே கலெக்ஷன்ஸ் ப்ரொடியூசர் சொன்னால் தான் தெரியும் வலிமை மட்டும் எப்போதும் நம்ம எடுத்துக்க முடியும், ஏன்னா அஃபிஷியலாக ப்ரொடியூசர் சொல்லியிருக்க அப்படி பார்ப்போமே. பட் பீஸ்ட் வந்து அந்தளவுக்கு கலெக்ட் பண்ணியிருக்காங்க, எந்த வித டவுட் இருக்காது. பட் ஒரு கம்பேரிசன் அப்படின்னு எடுக்கிறத விட இருக்கக்கூடிய ஒரு இந்த படமா அந்த படமா அப்படிங்கிறத வந்து நம்ம நிர்ணயம் பண்ண தேவை கிடையாது. இது வந்து ப்ரொடியூசர் சொல்லிட்டா அது அந்த கலெக்ஷன்ஸ், அவ்வளோதான். சரிங்க, நான் இதை மெயினாக ஏன் சொன்னேன் அப்படின்னா டான் படத்தை வந்து ரொம்ப ரெப்ரசென்ட் பண்ணுறாங்க. இப்போதைக்கு இந்த படம் தான் வந்து வந்ததுலேயே 2022 இட்ஸ் அ வெரி குட் மூவி அப்படின்ட்டு. இதை பற்றி உங்களுடைய கருத்து என்னன்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. ஸோ இதை நான் சொல்கிறது அப்படிங்கிறத விட நமக்குனே தெரியும் இல்லையா, நம்ம நிறைய ரிவ்யூஸ் பார்த்துருக்கோம், படம் பார்த்துருக்கோம். ஸோ ஹானஸ்ட்டாக நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், எவ்வளோ கமெண்ட் வருதுன்னு பார்ப்போம், என்ன சொல்கிறீங்கன்னு பார்ப்போம்.